கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சர்வ வல்லவரின் நிழல் என்கிற இந்த தின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய கிருபையை உங்க மேல வைத்து நடத்துவாராக. ஆமென். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருப புஸ்தகம் 1:3 இருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஹல்லேலூயா. இதிலே அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலே மறுபடியும் மறுபடியுமாக வலியுறுத்துகிற ஒரு காரியம் உண்டென்றால், தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நாம் கை கொள்ளுதல் வேண்டும். அந்த போதனைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு நேரே உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்பி, ஏன் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு கீழ்ப்படிய நான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கேட்கும் போது கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்யறாரு? உதவி செய்யறாரு. ஆமென். ஆனா கீழ்ப்படிதல் உங்கள் முழு இருதயத்திலே உண்டாக வேண்டும். முழுமையாய் கீழ்ப்படிந்து தேவனுக்கு நேரே நீங்கள் நடக்க வேண்டும். ஆமென். அதைதான் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால். ஒரு அழகான ஒரு கேள்வியிடுதலோட இந்த வார்த்தை முடியுது. எப்படி சொல்லுது? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால். ஆமென். அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை. ஆமென். இயேசுவை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இயேசு யாருன்னு தெரியும். இயேசு நல்லவர், இயேசு மகிமை நிறைந்தவர், இயேசு இரக்கமுள்ளவர், இயேசு கிருபையுள்ளவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு கருணையுள்ளம் கொண்டவர், இரக்கத்தின் சுபாவம் நிறைந்தவர் இயேசு. எல்லாம் சரிதான். அதே சமயத்துல அவர் நடந்தது போலவே, அவர் சொல்லி தந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது மட்டுமே அவரை அறிந்திருக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளாத போது அவரை அறிந்திருப்பது என்பது கூடாத காரியம். ஆமென். இந்த பின்னாடி நிறைய காரியம் சொல்லுது. ஒன்று ஒன்றா நாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஆமென். இப்போ இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து அவரை அறிந்திருக்கிறவர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து விட்டேன், அதனால் கிறிஸ்தவனா? அல்ல. கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் பின்னே நடக்கிற, கிறிஸ்துவை சார்ந்து நடக்கிற, கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையிலே நான் நிற்கும் போது தேவனை அறிகிற அறிவை எனக்குள்ளே வைத்து, அதாவது தேவனை அறிகிறதுனா என்ன? ஆண்டவர் எனக்கென்று தந்திருக்கிற, ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை நான் உணர்ந்து அந்த திட்டத்துக்கு நேர நான் நடக்கும் போது, அந்த திட்டத்தை நான் செயல்படுத்தும் போது, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நான் கை கொள்ளும் போது, அப்பொழுதுதான் நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்பதிலே காரியம் இருக்கிறது. அதான் எப்படி சொல்றாங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை நீங்க ஒருவேளை கேட்டிருக்கலாம், அல்லது வாசித்திருக்கலாம். ஒருவேளை வாசிக்கலன்னா நீங்க அதை வாசிங்க, அல்லது எங்களுடைய செய்தி இந்த சர்வ வல்லவரின் நிழலிலே நீங்கள் எடுப்பீர்களானால் எங்களுடைய செய்தியிலே 8வது செய்தியிலிருந்து 71வது செய்தி வரைக்கும், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசுவின் மலை பிரசங்கத்தை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நீங்க அந்த பிளேலிஸ்டுக்குள்ள வந்தீங்கன்னா அதை பார்க்க முடியும். நீங்க அதை கேளுங்கள். அதிலே ஒவ்வொரு வார்த்தைக்கும்
தேவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தல ஒரு சிறு பகுதியை இதில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் இன்னும் அதிகமாக இது அதை வைத்து கற்றுக்கொள்ளும்படியாக அதிலே தேவனோடு உறவாடும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனால் ஏற்படுத்தப்படுகிற காரியங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்களின் போதனை. ஆமென். அந்த போதனை எப்படி இருக்குங்கிறத உணர்ந்து அந்த போதனைக்கு நேரம் நீங்கள் செவி கொடுக்கும் போது, அந்த போதனையின் வாயிலாக நீங்கள் தேவனோடு இணையும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதான் சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஆமென். கற்பனையை கை கொள்ளல அப்படின்னு சொன்னா அவரை நாம் அறியவில்லை. ஆமென். இயேசுவை நான் ஏற்கனவே கேட்டது போல கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால கிறிஸ்துவங்களா இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் முதல்ல தனிப்பட்ட முறையில் அவரை அறியறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யற ஒரே வழி இந்த சத்திய வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை இணைந்து நீங்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாக நீ வாசிக்கும் போது, ஒருவேளை அது புரியலன்னு சொன்னா, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் வாசிக்கும் போது, எந்த மனுஷனுடைய விசுவாசத்தையும் கனம் பண்ணுகிறவர் அந்த விசுவாசம் முழுமை பெற்றிருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தேவ திட்டத்துக்கு உள்ளானதா இருக்க வேண்டும். இது ரெண்டு இருந்துட்டு நான் உங்க விசுவாசத்தை கனம் பண்ணி உங்களை நடத்துவார். ஆமென். அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிற நல்ல கர்த்தர், அந்த கர்த்தரின் வார்த்தையை நீங்கள் அறிகிற அறிவை நீங்கள் இந்த வசனத்திலே தேடும் போது அவர் என்ன சொல்லி இருக்கிறார், அந்த மலை பிரசங்கத்துல என்ன சொல்லி இருக்கிறார் நீங்க பார்க்கும் போது, அந்த பார்த்து அதை அறிந்து அந்த வசனத்திற்கு பின்னே நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது, அந்த வசனத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையை சுபிட்சமாக்குகிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கையில நீங்கள் மேலானவர்களாயும் இருப்பீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேரே, பரலோக பாக்கியத்திற்கு நேரே கர்த்தராகிய தேவன் உங்களை நடத்தி செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே, எஸ் ஐ நீட் டு டு, நான் உம்மோடு இணைந்து கொள்ள விரும்புகிறேன், உம்மை அறிந்துகிற அறிவு எனக்கு வேண்டும், உம்முடைய செயல்பாடுகள், உம்முடைய தன்மைகள், நீர் எப்படி செயல்படுகிறீர் என்கிற உணர்வு எனக்கு வேண்டும். ஆண்டவரே, மற்றவர்களை குறித்து நீர் என்ன காரியத்தை என் வாழ்க்கையில நான் செய்ய வேண்டும் என்று நீர் திட்டம் பண்ணி இருக்கிறீரோ அதை நான் செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். ஆமென். நான் அடிக்கடி சொல்கிற காரியம், நீ உன்னை உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்பது வாக்கு தத்துவத்தினுடைய இரண்டாவது கற்பனை. அதுக்கு ஒப்பனையான கற்பனைங்கிறார் ஆண்டவர். எதற்கு ஒப்பனையான? தேவனை மகத்துவங்களை, தேவனை உயர்த்துகிறது தான் முக்கியன்னு சொன்னவர். அதற்கு ஒப்பனையான கற்பனைங்கிறார். அப்ப ரெண்டும் ஈக்குவலி ஸ்ட்ரென்தன், ரெண்டும் ஈக்குவலா இருக்குது அதற்குரிய காரியம், அதற்குரிய முக்கியத்துவம். அப்ப நீங்க அதை பற்றி கொண்டு நீங்கள் கர்த்தரை தேடுகிறது போல தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே மற்றவர்களை கனம் பண்ணும் போது, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மற்றவர்களை நீங்கள் மரியாதையாக நடத்தும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் பெறும். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? ஆண்டவரே, நல்ல தகப்பரே, நாங்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தையின்படி அப்பா உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாக, கை கொள்ளுகிறவளாக என்னை மாற்றும் என்று சொல்லி இந்த நேரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. அவர்கள் வீட்டிலே அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாதிகள் விலகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நேரே செவி கொடுக்கிற இருதயத்தோடு இருதயத்தை உமக்கு நேராக்கி செயல்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தேவன் உங்களை ஆளுகை செய்து பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.